அடுத்த கணக்கு பயிற்சி கணக்கு இருபத்தி ரெண்டாவது கணக்கு பாருங்கள் நெய்வேலி அறிவியல் சங்கத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் சிறுல் கணக்காட்சி அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க எப்படி நம்ம ரெடி பண்ண சம்பளம் நடிச்சோமோ அதே மாதிரி அது அப்போ வந்து செலவு நம்ம பக்கம் வருமானம் பக்கம் ஒம்பது மணி ஃபஸ்ட்டு வந்து அந்த டேட்டை போட்டுருங்க ஓகேவா வீட்டு அந்த டேட்டோட அது வந்து ஹெட்டிங் வந்து எழுதிடணும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வளர வரும் ஓகேவா வருமானம் பண்ண செலவுகள் தயார் செய்யணும் மட்டும் எழுதிடுவீங்க அப்புறம் கீழே அடுத்த அது போகிறதுக்கப்புறம் அடுத்த கூட நம்ம இப்போ குறிப்பு கணக்கு அதாவது போட்டுருவோம் அது ஒரு ரெண்டு ஓப்பன் ஓகேவா அப்போ வந்து செலவின பக்கத்தில் என்னென்ன வரும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அப்போ நான் செலவு பக்கத்தில் செலவு வரும் ஓகேவா வைக்கிறது தபால் செலவுகள் வருது ஓகே அப்புறம் அது ஆய்வக செலவுகள்

அப்புறம் என்னென்னா பொது செலவுகள் கீழே அதுவும் வந்து வரும் இப்போ கண்காட்சி செலவுகள் அப்படின்னு சொன்னால் அதில் வராது கண்காட்சி செலவுகள் அப்படின்னு சொன்னால் அது வந்து பொறுப்பு கட்டுக்கியோ கண்காட்சிங்கிறது ஒரு ஆளுக்காக பல பேர் வந்து நடத்துவாங்க கண்காட்சி யார் நடத்துகிறாங்க அரசு சம்பந்தமாக அரசு அரசு நிதி எப்படி சொல்கிறது அரசுடைய ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்துகிறதா கண்காட்சி அப்படின்னு சொல்கிறோம் அதனால அது வந்து ஒரு பொறுப்பு அதனால் வந்து பொறுப்பு பக்கத்தில் காமிச்சிடும் அதுக்கு வந்து கூடுதல் தகவல் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதை கழித்து கண்டுபிடிச்சு காமிக்கிறோம் ஐக்கியோ அது எடுத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம் கயிறு புறக்கணம் நெற்ற வைக்கவோ இது வங்கி ரொக்கம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இது வந்து விற்பனை குறிப்பில் சொத்துக்கள் சைடு காமிப்போம் நம்ம இப்போ கூடுதல் தொகைகள் தொடக்க முதல் நிதி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம பொறுப்புகளில் வரும் நெற்றோக்கி பார்த்துக்கலாம் சந்தா தொகைகள் வந்து ஆண்டுக்குடி சந்தா அன்னர் உள்ளடங்கியதுன்னா வரும் இப்போ பிறப்பில் வேண்டிய சந்தா இடங்கள் எப்படி வச்சுக்கணும் இல்லை வந்து ஆண்டுக்குடி சந்தா சொன்னால் அப்படி அந்த சந்தா வந்து என்ன பண்ணணுன்னா கொடுத்துருக்காங்க அதை கழிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளது அப்போனா வந்து அடுத்தது வைக்கவா அப்படின்னா வந்து என்னென்னா முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னு சொல்லி வைக்கோம் அப்படின்னா வந்து அடுத்த வாசத்துக்குள்ள போகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது என்ன பண்ணுறான் வந்து கொடுத்துட்டாங்க என்ன பண்ணால் கழிக்கணும் அது உள்ளடங்கியதுன்னா அந்த சந்தா வந்து தொகையில் இருக்குது அப்படின்னு அப்போ அதை கழிக்கணும் அப்போனா அப்போ தான் தெரியும் எவ்வளோ அமௌண்டுங்கிறது வைக்கவோம் அவ்வளோதான் அது வந்து அவ்வளோ அறிவியல் உபகரணங்கள்னு சொல்கிறாங்க அறிவியல் உபகரணம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது வந்து வருமானம் பக்கத்தில் நம்மளுக்கு வர வேண்டியது ஓகேவா அறிவியல் உபகரணம்னு சொல்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம எவ்வளோ அது வந்து எப்படின்னா சொத்துக்கள் பக்கமும் வரணும் அதே மாதிரி இது வந்து வருமானம் பிச்ச லாபம் அப்படின்னு சொல்கிறோம் இது விச்ச லாபம் வந்து எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோங்கிறது பார்த்திங்கன்னா விற்ற லாபமாக கொடுத்துருக்காங்க அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது அப்படின்னு சொன்னால் சொத்துக்கள் சைடெலாம் வந்து தரத்துக்கு காமிச்சிடறோம் அதே மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அறிவியல் உபகரணங்கள் விற்றுன்னு சொல்லி ஏற்றுமதிப்பு பாருங்கள் இது கழிச்சு காமிக்கணும் ஏன்னா வந்து விற்றது அப்படின்னு சொல்லி ஆறாயிரம் வா ஏற்று மதிப்பு ஐயாயிரம் அப்போ லாபம் தான் அப்போ வாங்கினோட விற்றது வந்து கூடுதலாக ஒரு ஆயிரம் வச்சு விற்றுருக்காங்க ஓகேவா அப்போனா வந்து லாபம் தான் லாபம் நல்லா வருமானம் பக்கம் காமி விற்றுன்னு சொல்லி நான் என்ன சொல்லியிருக்கேன் நட்டாக வந்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து செலோட பக்கம் அமைச்சிருப்போம் இங்கே வந்து லாபம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதனால வருமான பக்கத்தில் காமிக்கிறேன் ட்ரெட்ரோக்கியோ அவ்வளோதான் அட்ரோ அப்புறம் இறத இதர செலவுகள் கொடுத்து உறவுகள் சரி ஓகேவா அதையும் காமிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு டேலியாக வந்து பற்றாக்குறையை உபரியோ கிடைக்கிறது பார்க்கணும் பற்றாக்குறை ஏற்பட்ட பொறுப்புகள் சட்டன்னு சொல்லியிருக்க முதல் நிதியோட பற்றாக்குறையை வந்து கழிக்கிறோம் உபரி வந்து வந்துச்சு நம்மளுக்கு கண்டுபிடிக்கும் போது அதை வந்து கூட்டுறோம் எட்ரோக்கியோ அவ்வளோதான் அப்புறம் வந்து ஆயில் உறுப்பினர் கட்டணம் கொடுத்துருப்பாங்க பாருங்க அதுவுமே எங்கள் எழுந்த செடிகள் தகவல் நம்மளுக்கு பொறுப்புகள் பக்கம் தான் ஏன்னா ஆயில் சொல்லியிருக்க ஒரு பொறுப்பு பொறுப்புகள் பக்கத்தில் டேட்டா கரெக்டாக காமிச்சிடும் அப்புறம் பாருங்கள் புதிய கல கலை கலையரங்கத்திற்கான ஒப்புதல் ஒதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ புதிய கலைஞருக்கான ஒதுக்குன்னு சொன்னால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்காட்சி நிதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் அதோட கண்காட்சி செலவு கொடுத்துருந்தா அதை கழிக்கலாம் ரிமைனிங் எவ்வளோ இருக்காது அவரோட கடலில் போடுங்க அவரை வந்து சந்தா முன்கூட்டி பெற்று சந்தா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அறநூறுவா லெட்டர் ஓகேவா இந்த அறநூறுவா எங்கே காமிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வருமான பக்கத்தில் காமிச்சிருந்தோம் ஓகேவா அதை தான் இங்கே நம்ம வந்து காமிக்கிறோம் முன்கூட்டி பெற்று சந்தா லெட்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அறநூறு டோட்டல் பண்ணுங்கள் ஈக்குவலாக கரெக்டாக என்ன ஆன்சர் வரணும் ஒரே மாதிரி வரணும் இல்லையா டாலி ஆகணும் பார்த்து பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க எட் ஓகே வாங்க பார்க்கலாம் ஓகே இந்த சம் பாருங்கள் இது வந்து ப்ரீவியஸ் சம்மர் இருபத்தி ஓராவது சம்மர் தான் ட்ரெட் ஓகே இப்போ பக்கம் வருமானம் வைக்கோ செலவு மற்றும் வருமான கணக்கு வந்து ஹெட்டிங் கரெக்டாக எடுத்து இரண்டு அதே மாதிரி இதுக்கப்புறம் இருமலை குறிப்பு எட் ஓகே ரெண்டு தான் அதில் பார்க்க அந்த கணக்கில் பயிற்சி இருபது ரெண்டுலாம் பாருங்க இப்போ வந்து செலவன பக்கத்தில் பாருங்கள் தபால் செலவுகள் இரநூறுபா அலுவலக செலவுகள் ரெண்டாயிரத்தி நானூறு செயலாளருக்கான மதிப்பூதியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐ ஐந்தாயிரம் தணிக்கை கட்டணம் உதவு செலவு மூவாயிரத்தி அறநூறு பொது செலவுகள் ஆயிரத்தி எண்ணூறு எட்டு இதெல்லாம் அந்த சைடு வந்துடும் செலவான பக்கத்தில் ஓகேவா அடுத்து இந்த சைடு பாருங்கள் வருமானம் பக்கத்தில் சந்தா எவ்வளோ வச்சிருக்கும் அப்படின்னா அந்த நடப்பாண்டில் எட்டாயிரத்தி இரநூறு அதோடு பார்த்தீங்கன்னா சந்தா வந்து இது வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுனா வந்து முன்கூட்டி பிறந்து பெற்ற நான் அப்போ இதை வந்து கழிக்கணும் டோக்கியவா அதனால் முன்கூட்டி பெற்ற ரெண்டாயிரத்தி ப பதினெட்டுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது டூ பத்தொன்பது இப்படி அப்படி வரும் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சந்தானு கொடுத்துருக்காங்க அப்போ இது முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் ஓகேவா அதில் கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுபா லட்சியவா இப்போ பாருங்கள் அப்போ முன்கூட்டி பெற்றவங்க கண்டிப்பாக முன்கூட்டி பெற்றதுன்னு சொன்னால் அது கழிக்கணும் சரி ஓகே முன்னாடி வாங்கிக்கிறோம் அந்த நடப்பாண்டில் வந்து முன்னாடி வாங்கிட்டோம் அப்போ பார்த்துருங்க அப்போ வந்து எவ்வளோ அறநூறுவா அதை கழிச்சிட்டு அவுட்டர் காலத்தில் போட்டு காமிச்சிருங்க எட்டாயிரத்தி நூறு அறிவியல் உபகரணங்கள் பிச்சை லாபம் இந்த இடத்துல நல்லா யோட் பண்ண வேண்டியது பாருங்க ஐந்தாயிரத்துக்கு வாங்கி ஆறாயிரத்துக்கு விற்கிறோம் அப்போ நம்மளுக்கு வந்து லாபம் தான் கிடைக்கிது ரூபாய் லாபம் இல்லையே அதை தான் காமிச்சிருக்கோம் இங்கே வந்து ஐந்தாயிரம் என்னது போட்டு என்ன பண்ணிணீங்கன்னா இன்னும் ஆறாயிரம் போடும்போது நம்மளுக்கு வந்து லாபம் அப்படி பார்க்கும்போது பார்க்கும்போதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் பாருங்க ஆயிரம் ரூபாய் எட்டு அதை காமிச்சிருக்கோம் லெக் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை வந்து கழிச்சு காமிக்கணும் அப்புறம் இதர வரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க வெற்றி அதையும் காமிச்சிட்டோம் வெற்றி அப்புறம் வந்து இதில் வந்து அவ்வளோதான் இங்கிட்ட இந்த சைடு பார்க்கும்போது இங்கிட்ட தான் அதிகமாக இருக்குது ட்ரோக்கியோ இதை கூட்டுங்க பதிமூணாயிரம் எப்படி போய் இந்த பதினாயிரத்தை அப்படி இங்கே போஸ்ட் பண்ணுங்க இப்போ இதெல்லாம் கூட்டி இதை வந்து கழிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா மூவாயிரத்தி நானூறு இதை போது எவ்வளோ வருதுன்னா ஒன்பதாயிரத்தி அறநூறு வரும் பாருங்கள் போட்டிருக்கோம் ஒன்பதாயிரத்து அறுநூறு பகம் ஆனால் பதிமூணாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்தி அறுநூறு பகம் இங்கே ரிமெயினிங் எவ்வளோவு மூவாயிரத்தி நானூறு அப்போ அந்த அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு பற்றாக்குறை ஓகேவா டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஓகேவா இப்போ நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை தான் கிடச்சிருக்கு அப்போனா வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது வருமானம் கம்மியாக இருக்குது ட்ரோ அடுத்து பாருங்க இங்கே இருப்பு நிலை குறிப்பு ரெண்டாயிரம் ஆயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளையே இருப்பு நல்லி குறிப்பு தயாரிக்கிறோம் பாருங்கள் பொறுப்புகள் சொத்துக்கள் முதல் நிதி எச்சரிக்கையோ கொடுத்துருக்காங்க அதோட என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை பற்றா உபரினா கூட்டுவோம் பற்றாக்குறை கிடச்சிருக்கு எவ்வளோ இப்போ கழிக்கிறோம் இப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஆயிரத்தி நானூறுல இருந்து மூவாயிரத்து நானூறு குறிச்சுன்னா மூவாயிரம் அதை காலத்தில் கூட்டணும் அப்புறம் ஆயுள் உறுப்பினர் கற்றவங்க பொறுப்பு பட்டாச்சு அப்புறம் பாருங்கள் புதிய கலை ஒதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா கண்காட்சி நிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து கண்காட்சி செலவுலாம் கழிக்கும் கண்காட்சி நிதி சொல்லி ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க அது வந்து அதில் வந்து கண்காட்சி செலவு அதில் வந்து ஐந்தாயிரம் அப்போ ரிமைனிங் வந்து ரெண்டாயிரம் தான் வைக்கும் அப்போ கண்காட்சி நிதின்னு சொல்லும்போது ஒரு பொறுப்பு எடுத்து வைக்கும் இது வந்து அரசு சம்பந்தமாக நம்மளை வந்து கொடுக்குறாங்க இல்லையா அப்போ வந்து கண்காட்சிங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு கிடையாது பல பேர் பல பலதரப்பட்ட மக்கள் அந்த இடத்துல கூடியிருப்பாங்க வைக்கோம் அதனால் வந்து இது வந்து ஒரு பொறுப்பு அரசு சம்மந்தமாக தான் கண்டிப்பாக வரும் எச்சரிக்கை அதனால் வந்து பாருங்கள் ஏன் ஏழாயிரம் இல்லையா அதில் கண்காட்சி செலவு ஐந்தாயிரம் போகும் இது ரிமெயினிங் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அதான் டவுட் கடலாக காமிச்சிருக்காங்க டோக்கியவா அடுத்து அடுத்து வந்து முன்கூட்டி போட்டு தான் நம்ம இங்கே காமிச்சிருந்த டிரைக்கிவா இங்கே வருமானதில்லை எவ்வளோ அறநூறுபா டெட் வைக்கவோ அதை வந்து நம்ம வந்து இங்கே காமிக்காம டெட் வைக்கோ சந்தோந்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு போட்டு அறுநூறுபா என்ன பண்ணுறோம் காமிச்சிட்டோம் டோக்கிவா இப்போ இந்த சைடு வாங்க சொத்துக்கள் சைடு அறிவியல் உபகரணங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா எதில் கூடுதல் தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கங்க அதை எடுத்து எடுத்துக்கொடுங்க பத்தாயிரம் அப்புறம் வந்து கையிருப்பு ரொக்கம் இது வந்து இறுதி இருப்பில் தான் பண்ணி குறிப்பில் பாருங்கள் டேட் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ இரநூறுவா அது மாதிரி வங்கி ரொக்கம் நானூறுரூவா ரூபாய் ஓக்கியா கரெக்டாக பார்த்து படணும் ஓப்பனிங்கில் போடக்கூடாது தொடக்கத்தில் உள்ளது இறுதியப்பு க்ளோசிங் தான் போடணும் அதனால் வந்து எடுத்து போட்டாச்சு இரநூறுவா கையிருப்பு ரொக்கம் வங்கி ரொக்கம் நானூறுபா எட்டு ஓக்கிவா இதெல்லாம் கூட்டும்போது பத்தாயிரத்து அதே மாதிரி எங்கிட்டையும் கூட்டும் போது பத்தாயிரத்துக்கு கரெக்டாக ஈக்குவலாக நம்மளுக்கு டேலியாது அவ்வளோதாங்க அந்த சமைச்சி ஓகேவா தட்ஸா தேங்க்யூ